கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். கர்த்தர்தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம் அனைவரோடும் கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில, அதை நம்புகிறதற்கு வழியே இல்லாத சூழ்நிலையில ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சாரா? விசுவாசிச்சாரா? அது எப்படி நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாத சூழ்நிலை, நம்புகிறதற்கு வழியே இல்லாத சூழ்நிலையில நம்ம எப்படி நம்ப முடியும்? நம்மளால அப்படி விசுவாசிக்க முடியுமா? நமக்கு ஒரு பிரச்சனை வருது, வாழ்க்கையில ஒரு சில போராட்டங்கள் வருது, ஒரு சில நோய்கள் இருக்கும் போது நம்ம அந்த பிரச்சனையோட காரணங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? அந்த நோயோட வழியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? டாக்டர் ரிப்போர்ட் என்னால உதவி செய்ய முடியாது, இது இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டாக்டர் சொன்னதை நம்ம நம்புவோமா, இல்லை ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம நம்புவோமா? எதை விசுவாசிப்போம்? அது எப்படி ஆபிரகாமால நம்புகிறதற்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரோட வார்த்தையை நம்ப முடிஞ்சது? ஏன் நம்மளால ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசிக்க முடியல? அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாரு ஆபிரகாமுக்கு. என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாரு? பூமியின் தூளை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வானத்து நட்சத்திரத்தை எப்படி எண்ண முடியாதோ, பூமியின் தூளை எப்படி எண்ண முடியாதோ, அதே மாதிரி எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அந்த குழந்தை பிறக்கிறதற்குரிய சூழ்நிலைகளும் ஆபிரகாமுக்கு இல்லாம இருந்தது. ஏன்னா ஆபிரகாம் வயதானவராக இருந்தார், அவருடைய மனைவியும் வயதானவராக இருந்தார், அவருடைய மனைவியின் கற்பம் செயல்படுவதை என்ன செஞ்சுட்டு நிறுத்திட்டு, அந்த சூழ்நிலையில ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாராம். எப்படி நம்ப முடியும்? நம்மளோட பிரச்சனைகள்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். உலகத்தை நீங்கள் ஜெயித்தீர்கள் அப்படிங்கிற ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேங்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். உன்னை எல்லாவித ஆசீர்வாதங்களினாலையும் நான் ஆசிர்வதிச்சிட்டேன் அப்படிங்கிற வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படிங்கிற வாக்கு தத்தத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம கவலைப்படாம இருக்கிறோமா? நம்ம பிரச்சனைகள்ல நம்ம புலம்பாம இருக்கிறோமா? நம்ம போராட்டங்கள்ல நம்ம சோர்ந்து போகாம இருக்கிறோமா? உலகத்துல இருக்கிறவனை விட நம்மில் இருப்பவர் பெரியவர்னு சொன்னா நம்ம பயப்படாம இருக்கணும்ல, நம்ம விசுவாசத்தோட இருக்கணும்ல. ஏன்னா உலகத்தையே படைச்சவர் எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு பயம் எப்படி வரும், கவலை எப்படி வரும்? ஆனா நம்ம பயப்படுறோமே, எதனால நம்ம பயப்படுறோம்? ஆபிரகாம் அவருக்கு குழந்தைய பெற்றுக்கொள்ளதுக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தது. ஆபிரகாமுக்கு வயசு 99, சாராளுக்கு வயது 90. ஆனா ஆபிரகாமால எப்படி நம்ப முடிஞ்சது? அப்படின்னா ஆதியாகமம் 15:5 ஆபிரகாம் பயப்படுறாரு. முதல்ல விசுவாசிகளின் தகப்பன் சொல்லி நம்மளால் எல்லாராலையும் அழைக்கப்படுகிற ஆபிரகாம் பயப்படுறாரு. உடனே ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன், நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலமுமா இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் பயப்படுறேன்னு கேக்குறாரு. நீங்க எனக்கு புத்திர சந்தானம் தரல, எனக்கு நீங்க குழந்தை பாக்கியம் தரல அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ வெளியில வா, நீ தங்கிக்கு இருக்கிற அந்த கூடாரத்தை விட்டு நீ வெளியில வா, வெளியில வந்து வானத்து நட்சத்திரத்தை பாரு, உன்னால என்ன முடியுமா? நீ என்ன பூமியின் தூளை பாரு, உன்னால என்ன முடியுமா? உன்னை என்ன கூடுமானால் நீ என்ன, இத போல உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே
ஆப்ரஹாம் சொல்றாரு, என் வீட்டு எலியேசர் தான், அவர் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருவருடைய மகன் எலியேசர் தான் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருப்பானா அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் கேட்கிறாரு. ஏன்னா ஆப்ரஹாம் நினைக்கிறாரு, எனக்கோ வயசாயிட்டு, சாராளுக்கும் வயசாயிட்டு, இனிமே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் முடிஞ்சிட்டு, அப்படின்னா என் வீட்டுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த எலியேசர் என்னோட சந்ததியா வருவானோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஆப்ரஹாமுக்கு இருக்கு, ஒரு நம்பிக்கை ஆப்ரஹாமுக்கு இருக்கு. அததான் ஆண்டவர் கிட்ட அவர் கேட்கிறாரு. அதற்குதான் ஆண்டவர் ஆப்ரஹாம வெளியே கூப்பிட்டு, நீ வானத்தை உள்ள நட்சத்திரத்தை எண்ணு, பூமியோட தூளை எண்ணுன்னு சொல்றாரு. எலியேசர் உன் சந்ததி கிடையாது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே உனக்கு சந்ததியா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் வெளியில கூப்பிட்டு நட்சத்திரத்தையும் பூமியின் தூளையும் என்ன சொல்றாரு? நட்சத்திரத்தையும் பூமியின் தூளையும் எண்ணுறதுனால எப்படி குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? எதனால அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன இயல்பு அப்படின்னு சொன்னா, நம்ம எதை பார்க்குறோமோ, எதை பேசுகின்றோமோ, அந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்கும். அந்த இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயல்பு ஆண்டவருக்கும் உண்டு. ஆதியில ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது இருளை பார்க்கறாரு, ஒளிங்கின்மையை பார்க்கறாரு, வெறுமையை பார்க்கறாரு. என்ன கேட்டாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. அவரோட சிந்தனையில இருள் இருந்திருக்கும், ஒழுங்கின்மை இருந்திருக்கும், வெறுமை இருந்திருக்கும். ஆனா அவர் அதை பேசாம அவருக்கு என்ன தேவையோ அதை பேசினாரு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அவர் சொன்னாருன்னா, அந்த வெளிச்சம் அவருடைய கற்பனைக்கு வந்திருக்கும். அந்த இயல்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:26 நாம் தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் அந்த இயல்பு உண்டு. ஆப்ரஹாமுக்கு எலியேசர் தான் என்னுடைய சந்ததியா இருப்பானா அப்படிங்கிற கற்பனை ஆப்ரஹாமோட சிந்தனையில இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அவரிடம் செயல்பட முடியாது. எப்போ ஆப்ரஹாமோட கற்பனை எலியேசர் தான் அப்படிங்கிற கற்பனையில இருந்து மாறி ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில அவருடைய கற்பனை மாறுகின்றதோ, எலியேசர் தான் என்னுடைய மகனா இருப்பானா அப்படிங்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு எதிரான கற்பனையை மாற்றி என்னோட சந்ததி, என்னுடைய கர்ப்ப பிறப்பு பூமியின் தூளை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் பெருகும் அப்படிங்கிற ஆண்டவருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு மாறுகிறதோ, அவருடைய கற்பனை ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக எப்போது மாறுகிறதோ, அப்போதுதான் ஆண்டவருடைய கொடுத்த வாக்கு தத்தம் ஆப்ரஹாமோட வாழ்க்கையில செயல்படும். இதற்காக தான் ஆண்டவர் ஆப்ரஹாம அவருடைய கற்பனையிலிருந்து வெளியில வர சொல்லுதாரு. எலியேசர் உன்னோட பிள்ளை கிடையாது, உன்னோட கர்ப்ப பிறப்பு தான் உன்னோட சந்ததியா இருப்பான். உன்னோட சந்ததி வானத்து நட்சத்திரத்தை மாதிரி பெருகும், பூமியை தூள மாதிரி பெருகும். அப்படி உன் கற்பனைய மாத்துன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பார்த்த உடனே ஆப்ரஹாம் அந்த கற்பனையை மாற்றிக்கொள்கிறார். எலியேசர் தான் என் சந்ததி அப்படிங்கிற கற்பனைய மாற்றி ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில அவருடைய கற்பனையை மாற்றிக்கொண்டார். இப்போது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறியிருக்கிறது. எப்படி தெரியுமா? விசுவாசத்தின் மூலமாக நாம் எல்லோருமே ஆப்ரஹாமோட சந்ததி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஆப்ரஹாமோட சந்ததி. ஆண்டவர் எப்படி ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தாரோ, தேசங்களுக்கெல்லாம் நீ தந்தையாயிருப்பாய், தேச அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு என்ன வாக்கு பண்ணியிருந்தாரோ, அந்த வாக்கு இப்போது நிறைவேறி இருக்கிறது. நானும் ஆப்ரஹாமோட சந்ததி தான், நீங்களும் ஆப்ரஹாமோட சந்ததி தான். அப்போ எத்தனை தேசங்கள்ல உள்ள பிள்ளைங்களுக்கு அவர் தகப்பனா இருக்காரு. பிரியமானவர்களே, இதே மாதிரி தான் நம்முடைய கற்பனையும் நம்முடைய சூழ்நிலைகள்லையும் நம்முடைய பிரச்சனைகள்லையும் நம்முடைய நோய்கள்லையும் நம்முடைய போராட்டங்கள்லையும் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு வழிமுறை உண்டு. அதோட வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு என்னோட அப்பா எனக்கு பணம் தந்திருக்காங்க, அது பேங்க்ல இருக்கு. நான் என்னோட அப்பா கிட்ட எனக்கு பண தேவை இருக்கு, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டா என்னோட அப்பா என்ன சொல்வாங்க? நான் பேங்க்ல உனக்கு பணம் போட்டிருக்கேன், நீ போய் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க தாங்கப்பா தாங்கப்பானா, நான் ஏற்கனவே பேங்க்ல போட்டிருக்கேம்மா, நீ போய் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் பேங்குக்கு போய் அந்த பணத்தை எடுக்கிறதுக்குன்னு இருக்கிற வழிமுறைகளை நான் பின்பற்றினாதான் என்னோட அப்பா எனக்கு போட்டிருக்கிற பணத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார், என்னோட பாவத்தை நீக்கிட்டாரு, என்னோட சாபத்தை எடுத்துட்டாரு, எனக்கு ஆரோக்கியம் தந்துட்டாரு, என்னுடைய எல்லா தேவைகளையும், எனக்கு சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலே என்னை ஆசிர்வதிச்சிட்டாரு, எனக்கு என்ன என்ன செய்யணுமோ அத்தனை செயல்களையும் அவர் செய்து முடித்து விட்டார். அத்தனை பலன்களும் அவருடைய வார்த்தையில இருக்கு, அவருடைய வசனத்துல இருக்குது. அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, நான் அந்த வார்த்தைக்கு போய், அந்த வசனத்துக்கு போய் தான் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அவருடைய பலன்கள் வேணும், அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களின் பலன்கள் வேணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா நம்ம வார்த்தைக்கு போக மாட்டேங்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் பிரச்சனைகளை பத்தியதாயும், நம்முடைய போராட்டங்களை பத்தியதாயும், நம்மளுடைய தேவைகளை பத்தியதாயும் தான் இருக்குது. நம்மளோட வார்த்தைகள் எப்போ பிரச்சனைகளை பற்றி இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி இருக்குதோ, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நாம் பேசுகிறோமோ, அப்போது தான் நம்மளுடைய கற்பனையும் மாறும். நம்முடைய கற்பனையும் என்ன செய்யும், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் மாறும். நான் பிரச்சனையை பார்க்கும்போது, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற கற்பனையாக மாறும். நாம் உலகத்தை ஜெயித்தோம் அப்படிங்கிற கற்பனையாக மாறும். நோயை பார்க்கும்போது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிட்டேன் அப்படிங்கிற கற்பனைக்கு நான் வந்தாதான் அந்த பலன்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமோ அப்படிதான் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாமோ நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாத சூழ்நிலையில அவருடைய பார்வையும் அவருடைய கற்பனையும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பார்த்தது. அந்த வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவர் தகப்பனாகிறதற்கு நம்புறதுக்கு ஏதுவே இல்லாம இருக்கும்போது அந்த வாக்கு தத்தத்தை அவர் என்ன செஞ்சாரா, நம்பி விசுவாசிச்சாரா. விசுவாசிச்சு அந்த கற்பனை ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் அவர் வச்சிருந்தாராம். அதனாலதான் அவர் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நாம் பேச வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய கற்பனை ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் இருக்கணும். நம்முடைய பிரச்சனைகளோ, நம்முடைய சூழ்நிலைகளோ, நம்முடைய தேவைகளோ நம்முடைய கற்பனையில் இருக்கக்கூடாது. இப்படி தான் நான் ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள பலன்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக உங்கள் அனைவரோடும் கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.